நான் உங்கள் இளந்தமிழன். இன்று இளந்தமிழ் மன்றத்திற்கான 2வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் முப்பெரும் கலை இலக்கிய திருவிழாவை பிஷப் ஆம்ப்ரோஸ் கல்லூரியில் வெற்றிகரமாக கொண்டாடியுள்ளோம். இதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்த அனைத்து கவிஞர்களுக்கும், குழு நிர்வாகிகளுக்கும், அத்துணை தலைமை ஆளுமைகளுக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இளந்தமிழ் மன்றத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் முப்பெரும் கலை இலக்கிய பெருவிழாவாக கோவை பிஷப் ஆம்ப்ரோஸ் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த பிஷப் ஆம்ப்ரோஸ் கல்லூரிக்கு முதலில் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்களுக்கும், கல்லூரி செயலர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், உதவி பேராசிரியர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் கண்டிப்பான முறையில் மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கல்லூரியின் சார்பாக நமக்கு வழங்கிய நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களாகிய இவர்களை இந்த இடத்தில் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தே ஆக வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று நமது மன்றத்திற்காகவும் தமிழுக்காகவும் உழைத்து தன்னுடைய தன்னலமில்லாத செயலின் காரணமாக இன்று இத்தனை கவிஞர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதுதான் பிஷப் ஆம்ப்ரோஸ் கல்லூரியினுடைய வளர்ப்பு என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்தபடியாக விருதுகள் வாங்கிய அனைத்து உறவுகளுக்கும் இவ்விருதுகளை அடுக்கி 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 மேலும் உங்களுடைய விருதுகளை படிக்கட்டுகளாக்கி எண்ணற்ற கவி விருதுகளை பெற்று இவ்வுலகில் வளம் பெறுவதற்கு இளந்தமிழ் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளந்தமிழ் மன்றம் புத்தகத்திற்காக துவங்கப்பட்டு இன்று பலரின் புத்திக்கு எட்டும் வகையில் எண்ணற்ற கவிஞர்களை உருவாக்கி இன்று சொந்தமாக பதிப்பகத்தையும் நிறுவி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இலவசமாக வெளியிட்டு இன்று மேலும் பல புத்தகங்களை வெளியிடுவதற்கான சொந்தமாக முயற்சியில் இறங்கி இளந்துளி பதிப்பகம் என்ற பதிப்பகத்தையும் நிறைவு உள்ளது. இனிமேல் அனைத்து கவிஞர்கள் புத்தகமும் சிறப்பான முறையில் இளந்தமிழ் மன்றத்திலிருந்து எந்த ஒரு தங்குதடை இல்லாமல் சிறப்பாக வெளியிடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது அன்பான ஒரு கரவொலியோடு அவர்களை வாழ்த்துவோம். பலத்த கரவொலி எழுப்புவோம்.